மனம் கவர்ந்த பாடல்கள் அடங்கிய கீபேட் கார்வா மொபைல். ஏற்படுற சுகமான சோகம்தான் பப்பு. சுகமான சோகமா? புரியலையே தாத்தா. பொண்ணு அப்பா வீட்டுல இருக்கும் போது எல்லா அப்பாங்களுக்கும் பெருமையா இருக்கும். அந்த பெருமைய வார்த்தையால சொல்லி மாளாது. ஏன்னா பொம்பளை புள்ள வீட்டுல இருந்தாலே அது ஒரு தனி சந்தோஷம். மகாலட்சுமி அந்த வீட்டுல வாசம் பண்றான்னு அர்த்தம். பொண்ண பெத்த அப்பன்கள் எல்லாம் சுலபமா கையில பிடிக்க முடியாது. அவங்களுக்கு அவ்வளவு பெருமை. அப்படியே தாத்தா? ஆமா பாப்பு. பொண்ணுக்கு டிரெஸ் வாங்கி கொடுக்கறதுல, நகை வாங்கி கொடுக்கறதுல, எங்கேயாவது வெளியில கூட்டிட்டு போறதுல அது ஒரு தனி சந்தோஷம். பொண்ணுங்களும் அப்பா மேல பாசமா இருப்பாங்க. வெரி குட் தாத்தா. அப்புறம் அப்புறம் ஒரு நாள் வரும் பாரு பாப்பு. நான் பார்த்து வளர்ந்த பொண்ண தூக்கி கொஞ்சம் அந்த கண்மணிய கூட்டிட்டு போக மாப்பிள்ளன்னு ஒருத்தன் வருவான். நல்லா சாப்பிடுங்க. அப்பாவை விட்டுட்டு அந்த புது மனுஷனோட அவ போவா. அந்த நேரத்துல மனசு ரொம்ப வலிக்கும்பா. ஓ, வெரி சேட். உங்க ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது. அப்புறம் அவ எது கேட்டாலும் பாத்துக்க புருஷன் இருப்பான். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அப்பாவையும் அம்மாவையும் குடும்பத்தையும் மறந்து புருஷன் வீட்லயே செட்டில் ஆயிடுவா. ஒரு கிளிய வளர்த்து அதுக்கு ரக்க முளைச்சதும் அது பறந்து போயிடும். அத பார்த்து அவ அப்பாவுக்கு மனசு கஷ்டமா இருக்கும். ஆனால் பொண்ணு எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும்னு அப்பா மனசு கடவுளை வேண்டிக்கும். ஐயோ, பாத்து தண்ணி நாங்க. பொண்ணு சாப்பிட அடம் பிடிப்பா. நான் இப்படித்தான் அவளுக்கு சாப்பாடு ஊட்டுவேன். அவளுக்கு விக்கல் எடுக்கும், தலையில தட்டி கொடுத்து தண்ணி கொடுப்பேன். இப்ப என் கண்ணு முன்னாடி அவ அவ புருஷனுக்கு செய்யறா. எனக்கு பழசெல்லாம் ஞாபகம் வருது பாப்பு. அம்மா மேல உங்களுக்கு அவ்வளவு பாசமா தாத்தா? ஆமா பாப்பு. எவ்வளவு நல்ல காரியம் செஞ்சாலும் புருஷனுக்கு பொண்டாட்டி ராணி ஆக முடியாது. ஆனா எவ்வளவு தப்பு பண்ணாலும் ஒரு அப்பாவுக்கு தான் பொண்ணு என்னைக்கும் இளவரசி தான். இத பொண்ண பெத்த எந்த அப்பனாலே மறுக்க முடியாது. அப்போ நீங்க உங்க பொண்ணை இதுவரை அடிச்சதே இல்லையா? பொம்பளை பிள்ளைங்க நிறைய சேட்டை பண்ணுவாங்க, எதிர்த்து பேசுவாங்க, கேள்வி கேட்பாங்க, அது இதுன்னு உரிமையா கேப்பாங்க. என்னடா நம்ம பொண்ணு நம்ம பேச்ச கேட்க மாட்டேங்கிறாளே, அவ்வளவு திமுற ஆயிடுச்சா அப்படின்னு அந்த பொண்ணு மேல கோபம் வரும். கோபம் வந்தா எதுவும் வாங்கி கொடுக்க கூடாதுன்னு அப்பா மனசு புடிவாதமா நினைக்கும். ஆனா
அந்த பொண்ணு அப்பா கிட்ட ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவா. அப்படியே பாறையா இருக்கிற அப்பாவுடைய புடிவாதம் அப்படியே வெடிச்சு செதறிடும் பப்பு. ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லுவாங்களா? அவ்வளவுதானா? ஆமா பப்பு, ஒரே வார்த்தை தான் சொல்லுவாங்க. ஆமா, அது என்ன வார்த்தை தாத்தா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம சரிகாம டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.